ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் போனாங்க. இது ஈஸி வந்து இன்றைக்கி நான் உன்னா எப்படி ஹேக் செய்வது அப்படின்னு மட்டும் நான் சுற்றுற மாட்டேன். ஹேக்கர் வந்து என்னென்ன மூலமாக ஹேக் பண்ணுறாங்க நான் ஓரளவுக்கு டீட்டெயில் தான் சொல்லுவேன். மீதி எல்லாம்னா ஹவு டு ஹேக் இன் ஃப்ரீ ஃபயர் வால் ஹேக்கிங் டைமண்ட் ஹேக்கிங் போட்டு பாருங்க, கன்ஃபார்மாக அந்த வீட்டில் வரும். அதெல்லாம் உங்கள் ஓன் ரிஸ்க்னு தான் நான் சொல்லுவேன். அந்த மீதி விஷயமே நான் சொல்ல மாட்டேன். இப்போ ஹேக்கரோட நீங்கள் கேம் பிளே தான் பார்க்குறீங்க. இது யார் விளையாண்டா பார்த்தா இது நான் தான் விளையாண்டேன். என்ன சொன்னேன், சும்மா சொன்னேன், நல்லா விளையாட மாட்டேன். இப்படிப்பட்ட ஹேக்கில் நான் சத்தியமாக தொடக்கூட மாட்டேன். சப்ஸ்கிரைப் பண்ண ஆனால் நீங்களும் தொடக்கூடாது நான் வேண்டிக்கிறேன். ஏன் சொல்கிறேன்னா, உங்கள் ஐடி பேன் ஆகும் நிறையா சான்ஸுக்கு. அவையவே சொல்லுவானுங்க, ஏய் நான் லூலு பாக்ஸ் ஏற்றிட்டாண்டா, என் ஐடி பேன் ஆகலடா. லூசு பேலை உன் ஐடி பேன் ஆக சீக்கிரமாக நீ லூலு பாக்ஸை ஓப்பன் பண்ண அடுத்த சீக்கிரமாக ஒன்றும் ஐடியை பேன் பண்ணுவானுங்க. கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள், கொஞ்ச நாள் கழித்து பேன் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து ஒரு மாதம் ஆயிடுச்சு, ரெண்டு மாதம் ஆயிடுச்சு, என் ஐடியை பேன் பண்ணல, ஏன்னா பெரிய தவுளத்தா அதனால் பேன் பண்ணுவீங்க, அது இப்படி வாங்கினா இங்கே ஒன்றும் பண்ண டப் இப்போ ஆப் வைக்க மாட்டானுங்க. அடுத்து லம்பாக நம்ம பெரிய அக்கௌண்ட்டை நம்ம அக்கௌண்ட்டை வளர்த்துக்கிட்டே இருப்போம். ஒரு கட்டத்தில் பெருசாகாமல் லம்பாக ஆப் வச்சா அதே நம்ம அக்கௌண்ட்டு போச்சு. அதனால் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஹேக் பண்ணாதீங்க. அப்படி ஹேக் பண்ணாலும் இங்கே ஒரு வேறு அக்கௌண்ட்டில் பண்ணுங்க. அப்படி பண்ணாலும் உங்களோட நீங்கள் எப்போ பார்த்தாலும் விளையாடுற செல்ல பண்ணாதீங்க. ஏன் சொல்கிறேன்னா, ஃப்ரீ ஃபயருக்கான இருக்கானுங்களே முத்தி கட்டவங்களுக்கு ஹேக் பண்ணால் உங்கள் இமெயில் ஐடியை மட்டும் பேன் பண்ணல, உங்கள் மொபைலே சேர்த்துக்கணும். அப்படின்னா என் மொபைல் போச்சாடா, ஃப்ரீ ஃபயர் கேம் பண்ணி போச்சாடான்னு கேட்டால் அதெல்லாம் ஒன்றுங்களா. ஃப்ரீ ஃபயர் உங்கள் செல்லில் இருக்காது, அந்த இமெயில் ஐடியை நீங்கள் எதுக்கு வேணால் யூஸ் பண்ணலாம், ஆனால் ஃப்ரீ ஃபயருக்கு யூஸ் பண்ண முடியாது. அந்த எதுக்கு மொபைலில் பேன் பண்ணுறாங்கன்னா, மொபைலில் நீங்கள் எந்த அக்கௌண்ட்டை போட்டு கூட ஓப்பன் பண்ணி விளையாட இந்த ஃப்ரீ ஃபயரே ஃபஸ்ட்டு ஓப்பனே ஆகாது உங்கள் மொபைலில் அந்த பேன் பண்ணிட்டா. அந்த விஷயத்துக்கு வந்து அப்படி பேன் பண்ணுறாங்க. ஓகே, கேம் பிளே முன்னாடி ஓடிட்டுருக்கோம். இது என்ன ஹேக்னா, வால் ஹேக்கிங் தான். ட்ரை பண்ணி பார்த்துருக்காப்புல பைப்பில், வீடில் நிழல் மணிக்கு தான் இருக்கும், ஆனால் அங்கெல்லாம் வீடு தான் இருக்கும். பாருங்கள், அந்த வால் வேலை போட்டுருக்கானுங்க, அதில் பூண்டு போகலாம். ஏத்தாப்பில் நிறையா இது, அங்கே நிறையா இது இருக்குது, நிழல்லாம் இருக்குது. அந்த நிழலில் என்ன வச்சுக்கோன்னு தெரியல. மரத்தில் பூந்து பார்க்க, மரத்தில் பூந்து பண்ணிட்டு நம்மளுக்கு கூற முடியுது. ஓகே, ஆனால் இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, மரத்தில் விழுந்தால் ஈஸியாக நம்மளை போட தெளிவானுங்க. பாறையில் விழுந்துக்கிட்டே எவனாலையும் போட முடியாது. ஓகே, ஏதோ ஏற போலக்கு. ஓகே, அங்கே ஒரு கார் நிற்கிது, பைப்பில் ஒருத்தே ஓடி வரையும். எல்லோரும் இந்த ரோஸ் கலரில் தான் நம்மளை எல்லாமே தெரியும். பைப்பில் அடித்தா சாவலை. இப்போ பார்த்தீங்கன்னா, இவன் செவத்தை பூந்து பூந்ததே ஓடிக்கிட்டுருக்கோம். நம்மளுக்கு தெரியாது, விளாட்றவனுக்கு தெரியாது இந்த மாதிரி செவத்தில். இது ஹேக் பண்ணி விளாட்றவனுக்கு தெரியாது, ஆனால் மற்ற எனிமிஸ் எல்லாத்துக்கும் தெரியும். நீ என்னடா பண்ணுற, நார்மல் எனிமிக்கு எல்லாத்துக்கும் தெரியும் நீ ஹேக்கர்னு. நல்லா கண்டுபிடிச்சிருவாங்க அசால்ட்டாக. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா லூட்டே தெரியாது. இந்த லூட் பாக்ஸில் தான் லூட்டு கிடச்சிருக்கு வாய்ப்புகளுக்கு. ஓகே, நான் ஏற்கனவே சொன்ன முடியும் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கண்டிப்பாக ஹேக் பண்ண நினச்சிங்கன்னா ஒரு டம்மி செல்லு, டம்மி செல்லாம் ஃப்ரீ ஃபயர் ஆக முடியாது. ஒரு நீங்கள் இந்த செல்லை எப்போ கைவிட போகிறீங்க? ஆனால் ஃப்ரீ ஃபயர் நல்லா ஒர்க் ஆகும்னா இந்த செல்லை வந்து கடைசியாக ஏற்றி, ஆனால் கடைசியாக நீங்கள் ஃப்ரீ ஃபயர் ஏற்றி இந்த மணிக்கு வேலை பார்த்திங்களா, ஆனால் அந்த செல்லில் அதுக்கப்புறம் ஃப்ரீ ஃபயர் ஒர்க் ஆனாதே ஒர்க் ஆகும். லக் இருந்தால் உங்கள் ஐடி பேன் பண்ண வாய்ப்பு இல்லை. லக் இருக்குன்னு தான் சொல்லுங்க. அதாவது 100 80% 85 அந்த மணிக்கு தான் ஐடி பேன் பண்ண சான்ஸ் இருக்குது. மீதி 10% 50% பேன் பண்ண சான்ஸ் இல்லை. சான்ஸ் இல்லாட்டியும் நான் பண்ணத்த வேணாம் தான் சொல்லுவேன். லூலு பாக்ஸாக இருக்கட்டும், லக்கி பேச்சராக இருக்கட்டும், எதா அந்த லொட்டு லொசுக்கு இதெல்லாம் எல்லாமே நான் முன்னாடி எனக்கே தெரியாது. இப்போலாம் நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன், நல்லா என் இப்போ வந்தது. ஆனால் நான் இதெல்லாம் எப்போ ட்ரை பண்ணி பார்த்தேன்னா, ஃப்ரீ ஃபயரை இந்த அறிவு பண்ணுறதுக்கு முன்னாடி, அதாவது பேன் ஹேக் பண்ணால் பேன் பண்ணுவோன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நான் இதெல்லாம் பண்ணி பார்த்ததுனால எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வரல. ஆனால் நீங்கள் இப்போ இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுனால நீங்கள் வந்து ஹேக் பண்ணுறது கொஞ்சம் ஆபத்தான விஷயம் என்று கூறி விழுகிறேன். சரி, இப்போ நம்ம கேம் பிளேக்குள்ளே போயெல்லாம் வாய் ரொம்ப உள்ளது, ஆனால் மன்னிச்சுக்கோங்க. இப்போ ஆள் போச்சுன்னா பக்கம் சுற்றிட்டு இருக்காப்புல போச்சுனாக்கில் வீடு கடை, வீடுக்குள்ளே பூண்டு பூண்டு ஓடுறாப்புல ஆள். பாருங்க, வேலியெல்லாம் பூண்டு பூண்டு ஓடுறியும் பயங்கரமாக்கில். அங்கே ஒருத்தையும் இருக்காப்புல வீட்டுக்குள்ளே, வீட்டுக்கு வெளில ஓடுறாரா? சரி, கூப்பிட்டான்.
வீட்டுக்குள்ளே வந்துட்டேன். ஆனால் அப்படியே இல்லை, பிடிச்சாச்சு. இறங்கிட்டாப்புல P90 M60 வச்சுக்காப்புல என்ன கண்ணு எடுக்க போகிறாரு ஐயா? M14 எடுத்துக்காப்புல ஆளு கேட்கவே வேணும் உங்களுக்கு, என்னை மாற்றிக்கிட்டுதான் ஓகே, நெட்டு எரர் ஆகுது போகுது. அதுவும் இல்லாமல் இன்னொரு விஷயம், இதில் வந்து மேட்ச்சு ஸ்டார்ட் ஆக கொஞ்சம் நேரம் ஆகுது, அதுதான் கொஞ்சம் ப்ராப்ளம். என்னடா ஹேக்கர் சப்போர்ட் பண்ணுற மணிக்கு ப்ராப்ளம் அப்படின்றது, என்ன பண்ணுறது? ஹேக்கர்னு பல பேர் வந்துட்டானுங்க, அது வந்தாத்தே மேட்ச் சூடாகும் எல்லோரும். அப்போதான் நம்ம நூபை சுற்றிக்கிட்டு இருக்கோம், எவனா ஹேக்கர் வந்து அடிச்சு தெளிவியான்னு கேட்டால் ஏன்னா ஹேக்கரே போட்டியான்னு சொல்லிட்டு சமாளிக்கலாம். அந்த மணி காலத்துக்காண்டி பல பேர் ஹேக்கரை விரும்புவீங்க, பல பேர்னு சொல்ல முடியாது சில பேர். அந்த மணிக்கு எல்லாம் நான் நிறையா பேரை பார்த்துருக்கேன். ஓகே, நிறையா பாட்ஸ் நம்மளை சுற்றி கொண்டு இருக்கிறது. ஓகே, ஆள் போட்டுக்கிட்டு அவ்வளோ பாட்டை பாட்டு தெரிச்சு விடுது. ஓகே, ஆள் என்னன்னா தெரியல, செட்டிங்ஸில் மாட்டேன். ஏற்கனவே இங்கே டவுனோட் பண்ணும்போது செட்டிங்ஸ் மாட்டேன். இன்னொரு விஷயம், நான் இதை எப்படி டவுனோ செஞ்சால் இங்கே உங்களோட உங்கள் செல்லை ஓப்பன் பண்ணாங்க, அதுக்குன்னு தனியாக சைனாக்கார ஆப் இருக்குது. அந்த சைனாக்கார ஆப் பற்றி ஃப்ரீ ஃபயர் இன்ஸ்டால் பண்ணிங்க, இன்ஸ்டால் பண்ணி ஓபிபி கேம் குள்ளே ஸ்டார்ட் பண்ணோன்னே இன்ஸ்டால் ஆகிடும். இன்ஸ்டால் ஆன பின்னாடி நீங்கள் ஃப்ரீ ஃபயரை ஓபன் பண்ணால் பேன் பண்ணால் அதிகபட்ச சான்ஸ் இருக்குது. அப்படி உங்களுக்கு பேனே பண்ணக்கூடாது அப்படின்னா அந்த சைனாக்கார ஆப்புக்குள்ளே போய் ஃப்ரீ ஃபயர் ஓடணும். ஸ்பேர் ஸ்பேஸ் இன்றைக்கி தான் பைப்பில் கல்லுக்குள்ளே போய் ஒழிஞ்சிக்கிட்டேன், ஆள் கண்ணிக்கே தெரில. மரத்தில் போய் லாஸ்ட்டில் ஒழிவு அப்படி என்னன்னு கடைசியில் பாருங்கள் தான். அந்த சைனாக்கார ஆப்பில் போய் நீங்கள் விளாண்டுக்கலாம். அதை ரெண்டை கொண்டு பண்ணிக்கிது, அதை ஸ்பேர் ஸ்பேஸ் யார் யார் யூஸ் பண்ணிக்கிறாங்களோ அதே பண்ணிக்கிது. அந்த சைனாக்கார ஆப்பு நீங்கள் சைனாக்கார ஆப் யூஸ் பண்ணுறது நல்லது. நீங்கள் உண்மையாக சொன்னால் இதெல்லாம் இது ப்ளே ஸ்டோருக்கு அப்பாற்பட்டது, அதாவது ப்ளே ஸ்டோருக்கானே இது பேன் பண்ண விஷயம்தான். அந்த மாதிரி விஷயத்து தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணுறீங்க, அதனால உங்கள் அக்கௌண்ட்டை வேறு மற்றாச்சும் ஹேக் பண்ணுறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. ஃப்ரீ ஃபயருக்கார பேன் பண்ணுறது நீங்கள் கவலைப்படாமல், இது பேன் பண்ணால் பண்ணிட்டோம் நான் ஒன்றா தான் ஃப்ரீ ஃபயர் இல்லைன்னா உங்கள் அக்கௌண்ட்டை உங்கள் மொபைலை எவனோ ஒருத்தாள் அந்த ரூம்லேருந்து உட்காந்து பேன் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது, வைரஸ் ஏற சான்ஸ் இருக்குது. அதையும் நான் சொல்லிக்கிறப்ப ஆனால் நீங்கள் இந்த மணிக்கு ஆப்ஸ் எல்லாம், அதாவது தேர்ட் பேட்டரி ஆப்ஸ் எல்லாம் நான் இப்போ இதெல்லாம் சொல்ல நான் விரும்பலை. இந்த மணிக்கு ஆப்பில் போய் ஹேக் பண்ணணும்னு நான் சொல்ல விரும்பலை. அதனால் ஹேக்கே பண்ண வேணாம், நீங்கள் வாட்டுக்கு நீங்கள் உண்டு, உங்கள் ஒரிஜினல் ஐடி உண்டுன்னு நின்றுக்கோங்க, விளாண்டுக்கோங்க. ஹேக்கெல்லாம் தேவையில்ல, அதான் நான் இப்போதைக்கு சொல்ல முடியும். ஓகே, ஆளை அடிச்சு முடிச்சு ஓடுறாப்புல யாராவது பாட்டு விட்டுருக்குது. ஓ, உசுராப்போ உசுராப்போன்னு படிச்சுருக்கேன். ஓகே, ஆள் அங்கே தூக்கத்தில் உட்கால பார்த்துக்காப்புல தயப்பிடிக்கு பாட்டாக வந்து சிக்கி அதுவும் இல்லாமல் இன்னொரு விஷயம், லூலு பாக்ஸ் ஏற்கனவே இந்த மாதிரி ஹேக் பண்ணலாம். அது என்ன ஹேக்கிங் பண்ணணும் பல பேருக்கு தெரியாது, அதை நான் இப்போயே சொல்லியிருந்தேன். காஸ்டியூமை ஃபுல்லாக ஆட்டையாக போடுறது அந்த ஆப்போட வேலை. இந்த ஆப் யூஸ் பண்ணுறதுனால நான் நம்ம கேம் பிளே விளாட்றவனுக்கும் கடுப்பேறும். உண்மையை சொன்னால் காஸ்டியூம் பிடினாதான் ஃப்ரீ ஃபயர் கணக்கு அதிக காசு போகாது. அதனால் லூலு பாக்ஸும் ரொம்ப ஆபத்தான பாக்ஸ் என்று நான் இங்கே கூறி கொள்கிறேன். ஏன்னா அதை வாட்டுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இலைப்பாசு போட்டாத்தே உங்களால் 400 டைமண்ட் அவங்களுக்கு கொடுத்தாத்தே, அதாவது 100 ரூபா 20 ரூபா 20 ரூபா 2-10 ரூபா வரும். அப்படி கொடுத்தாத்தே ஃப்ரீ ஃபயர்காரன் அந்த ட்ரெஸ்ஸை உனக்கு கொடுப்பானுங்க. நீ அந்த 1 ரூபா தலைமை நீங்கள் வீட்டுக்கு அந்த ட்ரெஸ்ஸை போட்டு போனால் ஃப்ரீ ஃபயர் கணக்கு எச்சல் தான் அறியும். அதனால் லூலு பாக்ஸ் இந்த வால் ஆப்பை விட இது மோசமானதே நான் கூறிக்கிறேன். சில ட்ரெஸ்லாம் 10,000 செலவு பண்ணதே வாங்குற மாதிரி இருக்கும். கன் ஸ்கின்லாம் 2,000 ரூபா 5,000 ரூபா 10,000 ரூபா அந்த மணி செலவு பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். லூலு பாக்ஸை வச்சு அசால்ட்டாக எடுத்துகிட்டு போவீங்களா? அவங்க இழுச்சிக்கிட்டு கொடுப்பானுங்களா? வாயிலே கொடுத்து தம்பி ஐடி பேனு உன்னோட ஃபோனு பேனு சொல்லிட்டு போயிட்டே இருப்பானுங்க. ஆனால் சொல்லிக்கிறேன், இங்கே லூலு பாக்ஸ் யூஸ் பண்ணுறது ரொம்ப டேஞ்சரான விஷயம்.
பல புறம்போக்கள் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு நீங்கள் அப்படி ஓப்பன் பண்ணால், ஏய் நான் கெஸ்ட் அக்கௌண்ட்ல ஓப்பன் பண்ணிட்டேன், கெஸ்ட் அக்கௌண்ட் ஓப்பன் இல்லை, கெஸ்ட் அக்கௌண்ட்ல ஓப்பன் பண்ணாலும் கண்டுபிடிச்சிடானுங்களா. நீ என்ன தான் கெஸ்ட் அக்கௌண்ட் வச்சே விட, கெஸ்ட் அக்கௌண்ட்டில் போட்டு நீங்கள் விளாண்டா கூட கெஸ்ட் அக்கௌண்ட்டை பேன் பண்ணுவாங்க, இமெயில் ஐடி தப்பிச்சிடும், ஆனால் உங்கள் ஃபோன் தப்பிக்காது. என்ன பண்ணுவீங்க, அந்த ஃபோன்லேருந்து தான் அந்த இமெயில் அந்த அந்த இது என்னது அந்த அக்கௌண்ட்டில் ஆக்டிவேட் ஆகிருக்கு, அவங்களுக்கு தெரிஞ்சிடும் காய்ஸ். அதனால் சொல்கிறது இப்போ ஃப்ரீ ஃபயர்காரன்ட்டு எல்லா டீட்டெயிலும் இருக்கும். ஆனால் நீங்கள் அவ்வளோ இது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இப்போ சைனாக்கார ஆப்பு நான் அப்போ சொன்னதுனால தெரிஞ்சிருக்கேன்னு நினைக்கிறேன். பையனுக்கு ரொம்ப மொபைல் லாக் அடிக்கணும் நினைக்கிறேன். பயனால் போட முடியல, வேறு ஏகே ஸ்கின்னு நினைக்கிறேன். பையன் இன்னொரு ஆக்கரையும் போட்டால் நல்லாயிருக்கும். ஒரு அக்கௌண்ட்டு ஒரு ஃபைலையும் ஏற்றணும் என்ன வந்துட்டு. ஓகே பையன் சார் நல்லா வந்துச்சு. ஓகே இந்த வீடியோஸ் நல்லா லைக் பண்ணி ஷேர் பண்ணுவோங்க. நான் எதுக்கு ஹேக் பண்ணக்கூடாதுன்னு இந்த வீடியோவில் ஃபுல்லாக இந்த செகண்ட் வரையும் பார்த்தவங்களுக்கு பிடிச்சிருந்தோம்னு நினைக்கிறேன். நான் மூச்சு பண்ணுறேன், ப்ளீஸ் பார்த்து எல்லாம் லைக் பண்ணுங்கள். லைக்கு சரி லைக் கூட வேணாம், உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் என்னென்ன பண்ணுமோ பண்ணுறது. என்ன என்ன ஸ்கிப் பண்ணிட்டு போட வளர்க்கணும்னு கமெண்டில் டைப் பண்ணுங்க. எனக்கு கெட்ட கமெண்டாக இருந்தால் கூட ஓகே தான், நல்ல கமெண்ட் இல்லை கெட்ட கமெண்ட் ஓகேன்னு சொல்ல மாட்டேன். டிஸ்லைக் போடுங்க, பிடிக்கணும்னா டிஸ்லைக் போட்டு போங்க, அது கூட ஓகே. ஓகே இங்கே ஜி வண்டி இருக்குது, ப்ளூ கலர் காரு, ஆள் தூக்கப்படுறான்னு நினைக்கிறேன். எடுத்துட்டு ஆடுறா, இன்னும் ரெண்டு பேர் தான் இருக்கீங்களா செப்போட்டு தெரியாதால. நான் அங்கே ஒத்து வைக்கேன், அவனை போட்டுருதான் நீங்கள் போடுறான். ஏத்தே எப்படிதான் ஆள் 14 கில் பண்ணிட்டேன் நான் பேசுகிறேன் சாக்கிலே வாங்க வேணாம் ஆள்றா நீ பையன் வடியால். ஓகே கிலோ தேவி இருக்கேன். ஓகே ஒரிஜினல் போலக்கு, ஓகே அவனும் ஹேக்கர் போலக்கு, சரி மறக்கணும் வந்துருக்கேன். ஓகே ஹேக்கரில் நம்ம மரத்துக்கிட்ட போய் பைப்பில் ஒளிஞ்சிருந்து அடிக்கலாம்னு பார்த்துருக்காப்புல. இவன் சுற்றி சுற்றி படிக்கான் போட்டு தள்ளும் போது இங்கே பாருங்கள், மரத்தில் உட்காந்து அந்த ஹேக் வேலை செய்யாது. ஆனால் தான் பட ஹேக்கர் உள்ள மாட்டில். ஓகே பண்ணல, இந்த வீடியோஸ் நல்லா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மணிக்கு இப்படி தான் ஹேக் பண்ணும், நீ ஹேக் பண்ணால் இப்படியே வாயில் குத்துவானுங்க, இவன் சொன்னால் அவன் சொன்னால் எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ். தேங்க்யூ சப்போர்ட்டாக காய்ஸ். பாய் 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 பாய்.